அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்முடைய புரிதல், இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கிடைக்கிறோம்னு நினைக்கிற இந்த காலத்தில், இந்த காலத்தை பற்றி நம்முடைய புரிதலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு முட்டாள் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னா அறிவாளி ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஊரில் இருக்கிற ஒரு அறிவாளிகிட்ட போயிட்டு கேட்குறான், ஐயா நான் வந்து அறிவாளி ஆகணும், எனக்கு ஏதாச்சும் வந்து சொல்லுங்கள், நான் எப்படி அறிவாளி ஆகணுன்ற விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அறிவாளி சொல்கிறாரு, இப்போ அறிவாளி ஆகணும்னா நீ ரொம்ப வருஷம் வந்து கடுமையாக வந்து பல விஷயங்களை நீ வந்து கற்றுக்கணும், பல நுட்பங்களை நீ வந்து ஆராய்ச்சி பண்ணி தெளியணும், அப்போ தான் நீ வந்து அறிவாளி ஆக முடியும். நீ வந்து கேட்குறியப்பா, உனக்கு அவ்வளோ காலம் பொறுமைகுதா அப்படின்னு கேட்குறாரு. யோசிக்கிறான் அப்படி கம்முன்னு. சரி, என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்குது அப்படின்றார். என்ன? இம்மிடியட்டாக நீ வந்து இந்த உலகம் வந்து உன்னை அறிவாளின்னு சொல்லும், ஆனால் நீ வந்து முட்டாளாக தான் இருப்ப. இந்த ஆப்ஷன் ஒன்றுக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து நீ உண்மையாலுமே அறிவாளி ஆகிடுவேன், அதுக்கு பல காலங்கள் எடுக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீ எதுக்கு போகிறன்றார். அவன் யோசிக்கிறான், நம்ம முட்டாளாக இருந்தானா அறிவாளியாக இருந்தானா? இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் நம்மளை வந்து அறிவாளின்னு வந்து சொல்லணும், அவ்வளோதான விஷயம், அதுதான் நமக்கு தேவை. அவன் சொல்லிடுறான், எனக்கு வந்து நான் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க, இந்த ஊரில் இருக்கிற பையெல்லாம் நம்மளை வந்து அறிவாளின்னு சொல்லணும், அது மாதிரி சொன்னாலே போதுங்க எனக்கு, அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன்றான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு நுட்பத்தை சொல்லித்தர்றாரு. நீ திரும்பி ஊருக்கு போ. ஊருக்கு போயிட்டு இந்த ஊரில் எந்த விஷயங்கள் நடந்தாலும், உங்கள்கிட்ட எந்த விஷயங்கள் சொன்னாலும், நீ என்ன பண்ணுற, திருப்பி அவங்கள கேள்வி கேளுன்றார். உங்ககிட்ட சொன்னால் இது தெரியுமா உனக்கு, அது எப்படி நடக்கும் தெரியுமா உனக்கு, இதை பண்ணால் அது நடந்துருமா, அவ்வளோதான் விஷயமே. இது உனக்கு தெரியுமா, இது பண்ணால் அது நடந்துருமா, இது உனக்கு யார் சொன்னது, அது எப்படி ரிசல்ட் வரும், அது தெரியுமா உனக்கு, இது மாதிரி கேள்வி மட்டும் கேளு, நீ வேறு எதுவுமே பண்ணாதேன்னு சொல்கிறார். இவன் திரும்ப ஊர் உள்ளே போகிறான். அதே மாதிரி அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் போயிட்டு இதே மாதிரி கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்டவுடனே ஊர் மக்கள்லாம் ஒரே ஆச்சரியம், டேய் நம்ம கோவாவில் அறிவாளியாயிட்டா, திடீர்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறான்டா, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுடா, எப்படி தெரிஞ்சது தெரியல, நம்ம எதை சொன்னாலுமே அவனுக்கு அதை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கிது, நம்ம திருப்பி கேள்வி கேட்குறான்டா, குண்டக்கு மண்டக்கு கேள்வி கேட்குறான், நம்மளால் பதில் சொல்ல முடியல, அவன் அறிவாளி ஆகிட்டான்டான்னு சொல்லிட்டு ஊர் வந்து அவனை அறிவாளியாக போற்ற தொடங்குது. ஆனால் உள்ளுக்குள்ள அவன் முட்டால், பெருசாக ஒன்றும் அவனுக்கு எந்த ஒரு அறிவும் அனுபவமும் இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கி நாம் இப்படித்தான் பெரும்பகுதியான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்வியல் என்ற அந்த உன்னதமான ஒரு கலையையும் கல்வியையும் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த உலகியல் சார்ந்த விஷயங்களை மாத்திரமே நாம் வந்து அறிவில் போட்டு வைக்கிறோமே தவிர, நம்முடைய வாழ்வியல், எதற்காக பிறந்துக்கிறோம், என்ன பண்ணுறோம், பிற்பாடு எங்கே போகணுன்ற விஷயத்தை, நான் ஏன் மனிதனாக பிறந்தேன், நான் ஏன் ஆணாக பிறந்தேன், ஏன் பெண்ணாக பிறந்தாங்க, ஏன் வந்து இரண்டிற்கும் மத்தியில் ஒரு இனமாக வந்து மாறினாங்க, இந்த மாதிரி எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டு இதற்குண்டான விடைகளை உணரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் அறிவு முழுமை பெறும், அதுதான் நம்மளை வந்து அறிவாளியாக பிரதிபலிக்கும். மற்றபடி இந்த உலகை சார்ந்த விஷயங்கள், பணத்துக்காகவும் பதவிக்காகவும் புகழுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் அடுத்தவனை மதிக்கணுன்றதுக்காகவும் நாம் கற்றுக்கிற கல்விகள் எல்லாமே மூளை செல்கள் அளவில் தான் பதியும். ஆழமாக புரிஞ்சுங்க, நாம் கற்றுக்கிற எல்லா கல்வியுமே மூளை செல்கள் அளவில் தான் பதியும். இந்த உடலில் இருந்து உயிர் போச்சுன்னா இந்த மூளையும் சேர்ந்து மக்கிற மாதிரி அந்த மூளையில் நீங்கள் போட்டு வச்ச அந்த அறிவும் மக்கிடும். ஆகவே அப்போ மக்காத அறிவுன்னு ஒன்று இல்லை, அது என்னது, அதுதான் வாழ்வியல் சார்ந்த உணர்வு. அதை எப்படி அடையணும், அதுக்கு தன்னை உணரணும். அப்போ தன்னை உணரக்கூடிய கல்வி தான் உண்மையான கல்வி, அழியாத கல்வி. மற்ற கல்வி எல்லாமே வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இந்த கல்வியும் தேவைதான், பட் அது மட்டுமே கிடையாது, அது 50% இந்த உலகத்தில் உங்களை வந்து வாழ வைக்கும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு பயணம் இருந்து பாருங்கள், அந்த பயணத்துக்கு உண்டான வாழ்க்கைக்கு நீங்கள் இங்கே இருக்கும்போது இன்னொரு 50% நாம் ப்ரிப்பேர் பண்ணணும்.
அப்போ ப்ரிப்பேர் பண்ண தான் நாம் உண்மையான அறிவாளி ஆக முடியும். அப்போ உண்மையான அறிவாளி ஆகணும்னா அப்போ இந்த உண்மைகள் ஏதோ வளர்த்துக்கிறாங்கப்பா, பல பேர் ஆன்மீகன்றானுங்க, தியானன்றானுங்க அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு டேஸ்ட் பண்ணல, நம்ம அதை பற்றி ஆன்மீகத்தை நம்ம டேஸ்ட் பண்ணதால் தான் அந்த மாதிரிலாம் பேசிட்டு வரோம். அப்போ அந்த மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக நீண்ட காலம் பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம உண்மையான அறிவாளியாக ஆகிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த உலக சார்ந்த விஷயங்களை மாத்திரமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் எதுக்கு எப்படி தெரியுமா இது எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு நம்ம என்னதான் அறிவாளியாக உலகம் ஒத்துக்கிட்டாலும் இந்த ஆத்மா வந்து முட்டாளான ஒரு உடம்புக்குள்ள இருந்துட்டு வீணாக போயிடும். அன்பானவர்களே, இதிலிருந்து நம்முடைய புரிதல் என்னென்னா, அப்போ இந்த நுட்பங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது தான் இந்த வாழ்க்கை வந்து ஒரு அழகான ஒரு முழுமை அடையும். ஆகவே இந்த உலகம் நம்மளை அறிவாளின்னு சொன்னால் போதுமா, இல்லை நாம் உண்மையாலுமே அறிவாளி ஆகணுமா? உண்மையாலுமே அறிவாளின்னா தன்னை உணர்ந்தவன், அவன் தான் உண்மையான அறிவாளி. இந்த உலகம் நம்மளை வந்து ஓகேப்பா அறிவாளி தான்ப்பா சொன்னாலே போதும், நம்ம உள்ளுக்குள்ளே முட்டாளாக இருந்தாலும் பரவாயில்ல நினச்சோம்னா இந்த உலகியல் சார்ந்த கல்வி மட்டுமே நமக்கு போதும். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் எதுனா சூஸ் பண்ணீங்க, ஆனால் ஆழ்ந்து அதில் போய் அதை அனுபவிங்க. அதுவே உங்களுக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கைக்குண்டான வழியை வகுக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.